வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இரண்டு தினங்களாக ஊடகங்களில் மிக பிரதானமாக பேசப்பட்ட ஒரு பேசுபடு பொருளாக இருந்த விடயம், பெண்ணொருத்தி மேதகு பிரபாகரன் அவர்களையும் ஈழப் போராட்டத்தையும் மாவீரர்களையும் ஈழத்து தாய்மார்களையும் மிக தரைக்குறைவாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், அந்த பெண்ணை அப்படி விமர்சிக்க கூடாது என்று ஈழத்தை சார்ந்த ஒரு சிலர் தட்டி கேட்ட அந்த விடயமும் பல ஊடகங்களில் அது பரபரப்பு செய்தியாக இருந்தது. அதை குறித்து சில தகவல்களையும் நாமும் வெளியிட்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது கிட்டியிருக்கக்கூடிய செய்தி, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாம் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, அந்த பெண்மணி திட்டமிட்டு தான் இதுபோன்ற செயல்களை செய்கின்றாரா அல்லது வேறு யாரும் அவரை ஊக்குவிக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும், இன்னொரு கேள்வி, அந்த பெண்ணை எதிர்த்து போராடி அல்லது பெண்ணை எதிர்த்து எங்கள் தலைவரை குறித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசாதே என்று மோதலில் அல்லது அந்த பெண் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு எத்தனித்த அந்த தோழர், அவர் ஈழம் சார்ந்த விடயத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டு தலைவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அதுபோல செயல்பட்டாரா அல்லது அதன் பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? இது ரெண்டுமே இப்பொழுது ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. சிலர் குறிப்பிடுகின்ற செய்தி, இது அனைத்துமே ஊடகங்கள் செய்தியில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை வைக்கின்றேன். சிலர் குறிப்பிடுகின்ற செய்தி, அந்த பெண் ஒரு தமிழ் பெண் அல்ல, அவர் சிங்கள பெண் என்றும் தமிழை நன்றாக பேச தெரிந்த பெண் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த பெண் இதுபோன்ற பதிவுகளை அவர் தொடர்ச்சியாகவே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அது யாருக்கும் பெரிதாக அந்த செய்தி போய் எட்டவில்லை என்பதுதான் பதிவு. ஆனால் இந்த பிரச்சனை உருவானதற்கு பின்பு அந்த பெண்ணுடைய பதிவுகள் அதிக பார்வையாளர்களை பார்க்கக்கூடிய ஒரு களமாக மாறியிருக்கிறது என்றும், இது ஒரு விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட யுக்தியா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. அதுபோல இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகின்றது, விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று பல நாடுகளில் அதற்கான முயற்சிகளை பலர் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இருப்பை குறித்தும் துவாரகா அவர்களுடைய இருப்பை குறித்தும் பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே விடுதலை புலி இயக்கத்தை மீண்டும் ஒரு பயங்கரவாத இயக்கமாக காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுமே உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், அந்த பெண்ணை எங்கள் ஈழத்து தாய்மார்களை குறித்து பேசாதே, எங்கள் தலைவரை குறித்து பேசாதே என்று அந்த பெண்ணை எதிர்த்து போராடிய அல்லது அந்த பெண்ணை எதிர்த்து கருத்துக்களை பதிவிட்ட அந்த தோழர், இலங்கை புலனாய்வுத்துறையினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக ஒரு பெண்ணை மையப்படுத்தி வந்த செய்திகளுக்கு பின்னால் பல முகங்கள் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு அதிர்ச்சியைத்தான் தருகின்றது. அதாவது குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அந்த பெண் ஈழம் சார்ந்த விடயங்களை மிக தரக்குறைவாக எடுத்து வைப்பதற்கான காரணம், இதனால் தமிழர்கள் வெகுண்டெழுந்து தன்னை தாக்கக்கூடும், அப்படி தாக்குகின்ற பொழுது விடுதலை புலி இயக்கம் தொடர்ச்சியாகவே இதுபோன்ற வன்முறைகளைத்தான் தாங்கிக் கொண்டு பயணிக்கிறது, எனவே இவர்கள் மீது இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை மையப்படுத்திய ஒரு நகர்வு என்று நாம் யூகிக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு விடயத்தையும் நாம் முன்பு சொன்னதுதான், துவாரகா அவர்களை மையப்படுத்திய தகவல், அரசியல் ரீதியான நகர்வுகளை நோக்கி துவாரகா அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற செய்தியை ஜீரணிக்க முடியாத இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய சகுனி ஆட்டத்தை எடுப்பதற்கு இதுபோன்ற நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்றதாக சில கருத்துகளும் பதிவிடப்படுகின்றன. இவை அனைத்தையுமே வைத்து பார்க்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில் பேசுவது போல இந்த பெண் பேசுகின்ற விடயங்கள் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டு அவைகள் மக்கள் மத்தியில் கொண்டு வைக்கப்படுகிறது
என்ற ஒரு பதிவு புறந்தள்ள முடியாத ஒரு பதிவாக இருக்கிறது. அதுபோல ஒரு ஊடகத்தில் ஒரு நண்பர் குறிப்பிட்ட கருத்தை நாம் இப்பொழுது உள்வாங்கிக் கொள்ள வேண்டியதும் கடமையாக இருக்கிறது. அந்த பெண் யார் என்று யாருக்குமே தெரியாது. அவர் எந்த காணொலியை வெளியிடுகிறார், அதில் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பதும் பரம ரகசியமாக இருந்தது. ஆனால் அந்த பெண்ணை தாக்க முற்பட்ட பின் அந்த பெண்ணை குறித்த செய்தி அனைத்து ஊடகங்களிலும் பரவ தொடங்கிவிட்டது. அப்படி பரவ தொடங்கியவுடன் அந்த பெண் என்ன நேரலையில் பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு இப்பொழுது பலர் ஆர்வம் கொண்டு அந்த பெண்ணை தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள், அதாவது சமூக வலைதளங்களில் தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அந்த பெண்ணை திட்டமிட்டு ஒரு அந்த பெண்ணுக்கு விளம்பரத்தை தேடி கொடுத்த ஒரு செய்தியாக மாறிவிட்டது என்று ஒரு வலையொலியில் இந்த சம்பவத்தை குறித்த கருத்து பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை தான் இப்பொழுது நாமனும் உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். யார் என்று தெரியாத ஒரு பெண்ணை நாம் அவளை எதிர்த்து போராடுவதாக ஒரு களத்தை உருவாக்கி அந்த பெண்ணை மக்கள் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை ஒரு விளம்பரப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமோ என்கின்ற ஐயப்பாடு வருகின்றது. அதுபோல அந்த பெண்ணை தாக்க முற்பட்டவர்கள் அது புலனாய்வுத்துறையால் அவர்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சில ஊடகங்கள் எடுத்து வைக்கிறது. அது உண்மையாக இருக்குமா என்றால் அதற்கான காரணங்களையும் யார் மூலம் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இல்லை. எனவே அந்த தோழர்களை குறித்தோ அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை குறித்தோ நாம் விமர்சிப்பது என்பது அது தகுதியான அல்லது ஏற்புடைய ஒன்றா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஆயினும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் துவாரகா அவர்கள் ஈழப் போராட்டத்தையும் மற்றும் தாய்மார்களையும் மிக கொச்சையாக பேசியதாக அந்த பெண் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் மேதகு பிரபாகரன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயமா என்றால் இல்லை என்கின்றார்கள் மேதகு பிரபாகரன் அவர்களோடு அந்த களத்தில் நின்றவர்கள், அவரோடு பயணித்தவர்கள். காரணம், பெண்மைக்கு எப்பொழுதுமே முதன்மை கொடுக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்கள் இதுபோன்ற இழிச்சொல்கள் தன் மீது வீசப்படுகின்ற பொழுது அதை தொடை தெரிந்துவிட்டு கண்டும் காணாமல் செல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன் கைவசமும் அதில் வைத்திருக்கிறார். எனவே இந்த பெண்ணு மேதகு பிரபாகரன் அவர்களையும் ஈழப் போராட்டத்தையும் குறித்து மிக இலகுவாக பேசிக் கொண்டிருந்தால் கூட அதை கண்டும் காணாமல் செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருந்திருப்பார் என்ற கருத்துகளும் பதிவிடப்படுகின்றன. இன்னொரு கருத்து தான் மிக அழுத்தமாக சொல்கின்றார்கள். ஜனநாயக ரீதியை நோக்கி பயணிப்பதற்கான முடிவெடுத்து அதற்கான களத்தோடு செல்ல எத்தனித்து கொண்டிருக்கக்கூடிய துவாரகா அவர்கள் அந்த செயல்பாடுகளில் வேகம் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்திய பிரச்சனைகளை உருவாக்கி பல அரசுகளிடம் ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஒரு சிலர் திட்டமிட்டு எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடுகளும் சிலர் வைக்கிறார்கள். ஆகவே இந்த பெண் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்தும் அந்த ஈழப் போராட்டத்தை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அவதூறு வார்த்தைக்கு பின்னால் பல அரசியல்கள் இருக்கிறது என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.